எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் கதை கேளுங்க மூலிமா உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் 63 நாயன்மார்களில் ஒருத்தரான ருத்ர பசுபதி நாயனார் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் யார், இவர் தன்னோட பக்தியை எப்படி சிவபெருமானுக்கு செலுத்தினார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். ருத்ர பசுபதி நாயனார் அப்படிங்கிறவர் வந்து சோழ நாட்டில் பொன்னி நதியினுடைய வளம் அதிகமாக இருந்தது தலையூர் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த ஊரில் தான் இவர் பிறந்து வளர்ந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து பசுபதியார். இவர் வந்து அந்தனர் குலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து சிவபெருமானுடைய அன்பு தான் வந்து தனக்கு ஒரு பெருஞ்செல்வமாக நினச்சி அவர் மேலே பக்தியும் மரியாதையும் கொண்டு அவரை தினமும் பூஜை பண்ணி வணங்கிட்டு வந்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் தினமும் வந்து சிவபெருமானுடைய ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை சொல்லி அவரை வணங்கி போற்றிட்டு வந்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் மேலே இருந்த பக்தியினால் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பத்தினாலையும் அவர் என்ன பண்ணினார்னா, ஒரு சில காலங்கள் வந்து அந்த ஒரு பழைய கோவில் அந்த ஊரில் இருந்தது. அந்த சிவன் கோவில் பக்கத்தில் ஒரு தெப்பக்குளம் இருந்தது, அந்த தாமரை தடாகன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் ராத்திரி பகலாக அந்த குளத்தில் தன்னுடைய கழுத்து வரைக்கும் நீருக்குள்ளார, அதாவது தண்ணிக்குள்ளார போய் நின்று தன்னோட கையை ரெண்டையும் மேலே தூக்கி நின்று சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி உருகி உருகி சிவபெருமானை வணங்கி வழிபட்டுட்டு இருந்தார். இப்படி இருந்து அவரை பார்த்து, அவர் மேலே இருந்த பக்தியை பார்த்து சிவபெருமான் மனசிறங்கி நம்ம ருத்ர பசுபதி நாயனாருக்கு காட்சி அழைச்சி அவருக்கு முக்தி கொடுத்ததா இந்த கதையில் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ருத்ர பசுபதி நாயனாருடைய கதை. இவரை பற்றி திருத்தொண்டை தொகையில் முருகனுக்கும் ருத்ர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதியிருக்கார். இவங்க வரிசையில் வர்றது எரிப்பத்த நாயனார். இவரை பற்றி நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் டேக் கேர், பாய்.